ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது கடவுள் அருள் வலைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 16/10/2022, புரட்டாசி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முழுக்கவும் திரு ஆதிரை நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் விருச்சக ராசி நேயர்கள். ஆக விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் சற்றே நிதானத்தன்மையினை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் தினப்பலந்தனை நடத்துகின்ற கிரகமாக அமையப் பெறுபவர் ராகு பகவான். மேஷ ராசிதனில் அமையப் பெற்றிருக்கின்றார் இந்த ராகு பகவான். 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம், வாருங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கரிநாளாக அமையப்பெறுகின்றதுங்க. ஆக இது தனி மனித சுபகாரியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய திருமணம், காதுகுத்து, வீடு புகுதல், வரன் பார்த்தல், இந்த மாதிரியான முக்கியமான சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு ஒரு தடை, புதிய காரியங்கள் துவங்குவதற்கு ஒரு தடை. ஆக இந்த மாதிரியான கரிநாள் பார்த்திங்கன்னா இந்த சுபகாரியங்களுக்கு தான் தடை செய்கின்ற ஒரு நாளையே தவிர, இந்த மாதிரியான நாட்களில் இறை வழிபாடுகள் செய்வதற்கு மிக மிக சிறப்பான நாள். ஆக இன்றைய தினம் இறை வழிபாடுகள் செய்யலாம். குறிப்பாக யார் இந்த தினத்தில் இறை வழிபாட்டை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பார்த்தால், இன்றைய நாளோ ஞாயிற்றுக்கிழமை, நட்சத்திரமோ திருவாதிரை, சூரிய ராகு தொடர்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. இந்த சூரிய ராகு அப்படின்னு சேர்க்க ஒரு ஜாதகத்தில் தொடர்பு வந்துட்டாலே பூர்வீகம் பெருசாக கை கொடுக்காது, பூர்வீக சொத்துக்கள் பெருசாக கை கொடுக்காது, அப்பா வழியிலிருந்து வருகின்ற விஷயங்கள் பெருசாக நமக்கு கை கொடுக்காது. ஆக யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்துக்கள் வில்லங்கமாக இருக்கோ, பூர்வீக ஊரில் போனால் வளர்ச்சியே இல்லைங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது, அதனாலே நான் வெளியூரில் பழச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ, பூர்வீகம் சார்ந்து யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அவர்கள் இன்றைய தினம் துர்க்கை அம்பாளை வழிபடுவது மிக மிக சிறப்பான நாள். மாலையில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாளை வழிபடுவதன் மூலமாக பூர்வீகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறைந்த வண்ணம் காணப்படும். எப்பொழுதெல்லாம் ராகு சூரிய சேர்க்கை தொடர்பு நாள் நட்சத்திர ரீதியாக வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த துர்க்கை அம்பாளை வழிபட்டுக்கிட்டே வருகின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் குறைந்த வண்ணம் காணப்படும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம், வாருங்கள். மேஷம், மேச ராசியினரை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆகச்சிறந்த நாள் இல்லை என்பதனை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எதை எடுத்தாலுங்க, ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள், ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத அலைக்கழிப்புகள், நிராகரிப்புகள்னு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் மேச ராசியினருக்கு இந்த நாள் ஏற்றங்களுக்கான நாள் இல்லை. மாறாக அனைத்திலும் ஏதாவது ஒரு தாமதத்தையோ தேவையில்லாத பிரச்சனைகளையோ இழுத்து விடுவது மாதிரியான நாள். ஆக முடிந்தவரையிலும் முக்கிய காரியங்களை இன்றைய தினம் தவிர்த்து கொள்வது சிறப்பானது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது மிக மிக சிறப்பானது. வாழ்த்துக்கள் ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்பு நண்பர்களே, விரைய செலவுகளை அதிகப்படுத்துவது மாதிரியான நாள். ஆக இன்றைக்கி பாக்கெட்டை பத்திரமாக பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு வகையில் கையில் இருக்கிற பொருட்களை எல்லாம் விரயங்கள், பணத்தெல்லாம் விரயங்கள்னு விரயம் விரயம்னு விரயமாக்கி கொண்டே இருக்கின்ற நாள். ஆக அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு. வெளிநாடு முயற்சிகளை மேற்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த முயற்சிகள் சித்திக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக அமைவதனால் தாராளமாக இந்த வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். ராப்பகல் பாராது ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு உறக்கம் டிஸ்டர்ப் ஆகும், அதனால் ஹெல்த் பாதிக்கப்படும். ஆக உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இன்றைய தினம் மிக அவசியமானது. வாழ்த்துக்கள் மிதுனம். மிதுனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஆரோக்கிய ரீதியாக நல்ல மேம்பாடு பெறுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. எந்த காரியம் எடுத்தாலும் அதில் உங்களுக்கென ஒரு நல்ல தனி சிறப்பினை ஏற்படுத்துவீர்கள். தொழில் சார்ந்து நல்ல லாபங்களையெல்லாம் ஈட்டுகின்ற ஒரு லாபகரமான நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புதமான நாள். அன்பு நண்பர்களே, வருகின்ற லாபங்களை வைத்து ஓரளவு கடன் சுமைகளை குறைப்பதற்கான முயற்சியிலும் நீங்கள் ஈடுபடலாம். வாழ்த்துக்கள் கடகம். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வேலையில் ஏதாவது ஒரு ப்ரெஷர், வேலை ரீதியாக தொலைதூர பயணங்கள்,
உத்தியோகத்தில் கூட இருக்கிறவனே நம்மளை டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்களையோ இடையூறுகளையோ ஏற்படுத்தி கொண்டு இருப்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்தவரையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிநாடு வேலைவாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சியை மேற்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். சிம்மம், சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொலைதூர பயணங்கள் செய்வதற்கு நல்ல நாள். புனித யாத்திரைகள், பாத யாத்திரைகள், இல்லை நீண்ட நாட்களாக தொலைதூர இடங்களில் சென்று நீராடி பரிகாரம் செய்ய விரும்பி கொண்டிருந்தவர்கள், நேர்த்தி கடன் செலுத்த முயற்சித்தவர்கள் இவங்கள்லாம் இதை பண்ணலாம். அதையெல்லாம் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய நாள் நல்ல மேன்மையான நாளாக அமைகின்றது நண்பர்களே. அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலே தகப்பனாருக்கு சிறு சிறு ஆரோக்கிய தொந்தரவுகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் இன்றைய நாள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தும் பிரச்சனைகளையோ அல்லது தகப்பனார் வழி சார்ந்து பிரச்சனைகளையோ ஏற்படுத்துவதற்கான அமைப்பு உண்டு. கவனம் தேவை. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு நல்ல மேன்மையான நாள் இல்லை என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் ஒரு தடைகளையோ தாமதங்களையோ வழங்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து விடுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் முடிந்த வரையிலும் அனைத்து விஷயங்களிலும் அமைதி காப்பது மிக சிறப்பானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலே ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கிடையேவும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டை கணவன் மனைவிக்கிடையே வைத்து கொள்வது சிறப்பு இல்லை, தவிர்ப்பது சிறப்பு. வாழ்த்துக்கள். துலாம். துளாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமானத்தை வழங்குவது மாதிரியான நாள் நண்பர்களே. ஊரில் இவர் அப்படி இவர் இப்படி அப்படின்னு பேரெல்லாம் நமக்கு நல்லா உயர்த்தி ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிரும். சமூகத்தில் சமூக சார்ந்த பொது விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிப்பது மாதிரியான நாள். இதிலெல்லாம் மேன்மையை கொடுக்கின்ற இந்த நாள் குடும்ப விஷயங்களில் பிரச்சனையை கொடுக்கும். வாழ்க்கை துணையோடு சில கருத்து வேறுபாடுகளை முரண்பாடுகளை அதிக அளவு ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஆக அந்த வகையில் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக அவசியமானது. வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை என்பதனைப் போல அனைத்து அமைப்புகளிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் வழங்குகின்ற மேன்மையான நாள் நண்பர்களே. தொட்ட காரியமெல்லாம் நல்ல சித்திக்கின்ற ஒரு அற்புதமான நாள். ஒரு ஒரு படிப்படியான வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் எட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமையப்படுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. தொழில் சார்ந்து நல்ல லாபங்களை எல்லாம் ஈட்டுகின்ற லாபகரமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். கடன் தொந்தரவுகள் அகலுகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் மன ரீதியாக ஏதாவது ஒரு தேவையில்லாத குழப்பங்களையோ அல்லது மன ரீதியான அலைக்கழிப்புகளையோ ஏற்படுத்துவது மாதிரியான நாள். குழந்தைகளினுடைய நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இன்றைய தினம் அவசியமானது. குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய தினம் மருத்துவம் நன்றாக கேட்கும். உயர் சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக அமையப்படுகின்றது. காதலர்களுக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது மாதிரியான நாள். சற்று கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைன்னு ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கைகளை செய்வீங்க. ஆனால் அது தேவையில்லாத அதிக பணத்தை செலவிட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆக ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது சிறப்பு. அதே போல் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தாயாரோட ஹெல்த் இன்றைய தினம் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவாகும், பார்த்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் கூட உங்களை விட்டு விலகி விடுவார்கள். உங்களுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறுகின்ற நாள். புதிய வேலைவாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். வெளியூர் பயணங்கள், மாற்றங்கள்னு எது வந்தாலும் இன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வகையில் அவற்றின் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை முயற்சிகளில் வெற்றி பெறுகின்ற நாள். வாழ்த்துக்கள். மீனம். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேச்சுவார்த்தைகள், கொடுக்கல் வாங்கல்கள் என்கின்ற இந்த ரெண்டு விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை
செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு இடையூறுகளையோ அல்லது மன சஞ்சலங்களையோ நீங்கள் சந்திக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் இன்றைய தினம் முக்கியமான காரியங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. குடும்பத்திற்குள்ளாக தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இருப்பதனால் குடும்பத்தில் அமைதி காப்பது சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் மிதுன ராசி நேயர்களுக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கும் கடன் தொந்தரவுகள் விலகி பொருளாதார மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.